திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் லிங்கவாடியைச் சேர்ந்த மீனாட்சி சுந்தரம் மனைவி சீனியம்மாள். 5 மகன்கள், 4 மகள்கள் உள்ளனர். சீனியம்மாளின் 75வது வயதில் கணவர் மீனாட்சி சுந்தரம் இறந்தார். சித்த மருத்துவத்தில் ஈடுபாடு கொண்ட சீனியம்மாள் பேரன் பேத்திகளை ஹோமியோபதி ஆயுர்வேதிக் படிப்புகளை படிக்க வைத்து டாக்டர் ஆக்கினார். சீனியம்மாளின் 100வது பிறந்தநாளை விமர்சையாக கொண்டாட மகன்கள், மகள்கள் மற்றும் பேரன்கள் முடிவு செய்தனர். லிங்கவாடியில் 7 மகன்கள், மகள்கள், 23 பேரன் பேத்திகள், 27 கொள்ளுப்பேரன் பேத்திகள், 7 பேரன் பேத்திகள், 4 பேர் என 85 பேர் மற்றும் கிராம மக்கள் ஊர்வலமாக வந்து ஊர் மந்தையில் உள்ள கோவில்களில் மரக்கன்றுகளை நட்டு சாமி கும்பிட்டனர். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களுடன் தனது 100வது பிறந்தநாளை கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடினார். 100 வயதிலும் வேலை செய்யும் சீனியம்மாள் கீரைகள், பச்சை சுண்டக்காய், காய்கறிகள், பழங்கள் ஆகிய இயற்கை உணவுகளை கொண்டு தானே சமைத்து மகன்கள், பேரன் பேத்திகளுக்கு வழங்குகிறார். இயற்கை உணவுகளை உண்பதே 100 வயது வாழ வழி என்கிறார் சீனியம்மாள்.